திருப்பூர் மாவட்டத்தில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 12,000 பேர் தெருநாய்களின் கடிக்கு ஆளாகியுள்ளனர். திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா காலகட்டத்தில் நாய்களுக்கு கருத்தடை செய்யப்படாததால் இனப்பெருக்கம் அதிகமாகி 40,000-க்கும் மேற்பட்ட நாய்கள் உள்ளதாக தோராயமாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதனால் காலை வேளையில் வாக்கிங் செல்பவர்களும் இரவில் பணி முடிந்து வீடு திரும்புபவர்களும் அச்சமடைந்துள்ளனர். குறிப்பாக பள்ளி செல்லும் சிறுவர்கள், முதியவர்கள் தெருநாய்கள் தொல்லையால் அச்சத்துடன் நடமாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த 3 மாதங்களில் மட்டும் திருப்பூர் மாவட்டத்தில் 12,000 பேர் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்றுள்ளதாக சுகாதாரத்துறை சார்பில் அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது வந்து வேக்சினேஷன் ஃபார் ஸ்ட்ரே டாக்ஸு. ஏன்னா நம்ம பெட் டாக்ஸ்க்கெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, ஓனர்ஸ் பார்த்துக்குவாங்க. ஸோ ஸ்ட்ரே டாக்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மூணாவது வந்து இந்த டம்பிங் ஏரியாஸ், எல்லா இடத்துலையும் இந்த கடைகள் வச்சுட்டு நிறைய வேஸ்ட்டை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப புவாக இதாக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணாலே இந்த ஸ்ட்ரே டாக்ஸு சாப்பாடு கிடைக்காது, அவங்களுக்கு வந்து இந்த இது பாப்புலேஷன் ஜாஸ்தியாகிறது கண்ட்ரோல் பண்ணலாம். வரும் காலங்களில் வந்து இதை நல்ல முன்னெடுத்து பண்ணாங்கன்னா டாக் பாப்புலேஷன் குறைச்சல ஸ்டே டாக்ஸு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டாக் பைட்ஸும் வந்து குறைய வச்சாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.